புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நிறைய நம்மை சுற்றி இருப்பவர்கள் நிறைய செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது இதய நோய்களுடைய பாதிப்பை பற்றியும் திடீரென்று ஏற்படுகின்ற மாரடைப்புகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவது பற்றியும் இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள் தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் ஹை லோ கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட மாறுபாடுகள் நம்முடைய உடலையும் உயிரையும் எவ்வாறு வதைத்து எடுத்து விடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் இதற்கான மருந்துகளை நாடி மருந்துகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலும் கூட நம்முடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் பரம்பரையாக வருவது மன அழுத்தத்தால் வருவது உடலியல் மாற்றங்களால் வருவது உணவியல் மாற்றங்களால் வருவது நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு நவீன மருத்துவத்துடைய உதவியோடு கொழுப்புச்சத்து விகிதாச்சார மாறுபாடுகளையோ இதயம் சார்ந்த நோய்களுக்கான மருந்துகளையோ எடுத்து கொண்டிருந்தாலும் கூட நல்ல மாற்றங்களையோ அதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையோ முழுமையாக தடுக்க முடிவதில்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நிறைய பேர் இதிலிருந்து எவ்வாறு நான் விடுபட முடியும் தடுப்பு மருந்துகள் எனக்கு ஏதேனும் சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி நிறைய இடங்களில் என்னிடத்தில் கேட்கப்படுவதை பார்க்கிறோம் இயற்கை மருந்துகள் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக இயற்கை மருந்துகளை மருந்தாக அல்ல உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் வந்து நம்முடைய சமூகத்தில் தொன்று தொட்டே இருந்து வருகின்ற ஒரு வழக்கம்தான் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு ஏன் நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி அவர்களை நீங்கள் பார்க்கும்போது கூட நேச்சுரோபதி மருத்துவம் சார்ந்த இயற்கை உணவுகள் சார்ந்த விஷயங்களில் அவர் மிகப்பெரிய கவனத்தை செலுத்தி வந்தார் அப்படிங்கிறது அனைவருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு அவர் மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய தேச தலைவர்கள் அந்த காலத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த பெருமகனார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தை தான் முழுமையாக உபயோகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபது வயது எண்பது வயது வரை நன்றாகவே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இதயம் சார்ந்த நோய்களை தடுப்பதற்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களை மாற்றுவதற்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு அடைப்பு சார்ந்த விஷயங்களை மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நெல்லிக்காய் கற்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இதென்ன நெல்லிக்காய் கற்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டிலேயே செய்யக்கூடியது சுலபமாக செய்யக்கூடியது ஆனால் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இதய நோயை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு அதே போல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இதை கொடுத்து பரிசோதித்து இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரிக்க முடியுமாங்கிற ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அந்த மூலக்கூறுகளை பிரித்து எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி வெற்றி பெற்று விடுமாயின் அன்றைக்கு இதய நோய்கள் மனித குலத்தை மிகப்பெரிய அளவு ஆட்டி பை படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி இதை செய்யணும் நல்லா ஒரு இரண்டு கிலோ பெரிய நெல்லிக்காய்கள் வாங்கிக்கோங்க அந்த இட்லி பாத்திரத்தில் வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நல்லா வேக வச்சு பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துருங்க அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய்களை நல்லா வெந்நீரில் காய வைங்க அதன் பிறகு அதை அப்படியே எடுத்து ஒரு கிரைண்டரில் போடுங்க ஒரு ஐம்பது நெல்லிக்காய்களை நல்லா மிக்சரில் அழித்து பிழிந்த சாறு இருக்குல்ல அந்த சாறை வந்து அந்த நெல்லிக்காயில் போடுங்க நல்லா அரைங்க இந்த மாதிரி இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் அதாவது ஒரு இரண்டு கிலோ நெல்லிக்காய் வேக வைத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்த நெல்லிக்காய் அதை நல்லா ஒரு கிரைண்டரில் போட்டு மைய அரைங்க அரைத்து வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வைத்து எடுத்துட்டு மீண்டும் அதில் ஒரு ஐம்பது நெல்லிக்காய் அரைத்த சாறை விட்டு மீண்டும் அரைங்க மீண்டும் வெயிலில் காய வைங்க திரும்பவும் எடுங்க திரும்பவும் காய வைங்க இருபத்தி ஒரு நாட்கள் இதை செய்யுங்க இருபத்தி இரண்டாவது நாள் காலையிலிருந்து ஒரு தேக்கரண்டி அந்த நெல்லிக்காய் சூரணத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி சாப்பிடுங்க ஹண்ட்ரட் டேஸ் சாப்பிடுங்க நூறு நாட்களுக்கு முன்பு இந்த மருந்து ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு முறையான மருத்துவ பரிசோதனை செய்து உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களுடைய அளவு எவ்வாறு உள்ளது அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நூறு நாட்கள் வீட்டிலேயே செய்து சுத்தப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் கற்பட்டு கட்பத்தை சாப்பிட்டு விட்டு நூறு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பரிசோதனை செய்து பாருங்க ஒரு தொண்ணூற்றி நான்கு வயதான ஒரு பிஷப் என்னை பார்க்க வந்திருந்தார் அவருக்கு ஒரு இதய பாதிப்பு இரண்டு முறை அவருக்கு இதய அறுவை சிகிச்சை அதே போல் அவருக்கு ஸ்டண்ட்டு அது இதுன்னு இன்னைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்தாகிவிட்டது ஆனால் அவருடைய இதயத்தில் மாற்றமே இல்லை நடக்கக்கூட முடியல அவரை சார்ந்தவர்களை கூப்பிட்டு மருத்துவர்கள் இவருக்கு ஆயில் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட நீங்க சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அவர் என்னை பார்க்க வந்திருந்தார் வருத்தத்தோடு இன்னும் நாம் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கிறது எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ நம்ம மருத்துவமனையில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் கற்பத்தை பற்றி அதை எப்படி செய்யணுங்கிறதை பற்றி சொன்னேன் அவர் எனக்கு செய்கிறதுக்கு உதவி கிடையாது நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு சரின்னு அந்த மருந்தை அவர்கிட்ட கொடுத்து நூறு நாட்கள் இதை சாப்பிடுங்க ஐயா சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து என்ன பாருங்கள் நான் அவரை முதல் முறை பார்க்கும்போது அவருடைய இஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இதய செயல்பாடுகளுடைய பர்சன்டேஜ் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இருந்தது நூறு நாட்கள் அவர் இந்த நெல்லிக்காய் கட்ப சாப்பிட்டு மீண்டும் திருப்பி வந்து அவருடைய பரிசு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது சதவீதமாக அது அதிகமாக இருந்தது ஆறு மாதம் நான் சொன்ன உணவு பட்டியல் மூச்சு பயிற்சிகளோடு அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஐம்பது சதவீதத்திற்கு அது நன்றாக மாறியிருந்ததை பார்க்க முடிகிறது இன்றும் அவர் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இதயம் சார்ந்த சிறப்பு மருத்துவர்களையும் அவர் சந்தித்து முறையான ஆலோசனை பெற்று கொண்டு தான் இருக்கார் ஒவ்வொரு முறை அவர்கள் சென்று மருத்துவரை பார்க்கும்போதும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் யூ பி ஹாப்பி அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்க சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றும் அந்த நெல்லிக்காய் கற்பம் உதவி செய்கிறது அப்படிங்கிறத அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் புரிந்து கொள்ளவும் விருப்பப்படவில்லை இதான் இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கு இதயம் சார்ந்த நோயாளிகள் இதயத்திற்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட சிரமங்களால் அவதிப்படுபவர்கள் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும்கிற ஒரு ஆவலோடு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் சொன்னது போல இரண்டு கிலோ நெல்லிக்காய் எடுத்து வேக வைத்து அதை நன்றாக அரைத்து அதில் மீண்டும் மீண்டும் தினசரி ஐம்பது நெல்லிக்காய் சாறு இட்டு மிக்சரில் அல்லது கிரைண்டரில் போட்டு நன்றாக அரைத்து 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 அதை நன்றாக உலர வைத்து பொடி செய்து எடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் கற்பத்தை காலை ஒருவேளை இரவு ஒருவேளை ஒரு மூன்று கிராம் அளவு சாப்பிட்டு வந்தாலே உடலுடைய இதயத்துடைய ஆரோக்கியம் மேம்பட்டு ஆரோக்கியமாக நம்மால் வாழ்ந்திட முடியும் மீண்டும் நாளை மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்